காலங்களில் அவன் வசந்தம் தொடர் நிகழ்ச்சியின் 34வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன், பேருவகை எழுதுகிறேன். இங்கே வந்திருப்பவர்கள் கண்ணதாசனுக்காக வந்திருப்பவர்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டம் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. எனவே முதலில் நாம் கவிஞருக்கு ஒரு வாழ்த்து சொல்வோம். வாழ்வினிலே சோதனைகள் வந்தபோதெல்லாம் கூட வந்து நின்று தோளை தொட்டு வார்த்தை சொல்லுவான். வாழ்வினிலே சோதனைகள் வந்தபோதெல்லாம் கூட வந்து நின்று தோளை தொட்டு வார்த்தை சொல்லுவான். வஞ்சகரின் சதிகளினால் வாடும் போதெல்லாம் அவன் வண்ணத்தமிழ் பாட்டிசைத்து நெஞ்சை தேற்றுவான். சூழ்நிலைகள் சூறையாடும் மனித வாழ்விலே எந்த சூழலையும் அனுபவித்த ஞானம் காணமாய். சூழ்நிலைகள் சூறையாடும் மனித வாழ்விலே எந்த சூழலையும் அனுபவித்த ஞானம் காணமாய். வாழ்க்கையுடன் ஒன்றிவிட்ட கண்ணதாசனே, எங்கள் வாழ்க்கையுடன் ஒன்றிவிட்ட கண்ணதாசனே, தன் வார்த்தைகளால் வாழ்பவனை வாழ்த்திடுவோமே என்று கண்ணதாசனை நாம் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒரு சிறப்பு விருந்தினை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை வந்திருப்பவர் யார்? காக்க காக்க கனகவேல் காக்க என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுமோ என்று மர்மதேசம் விடாது கருப்பு பார்த்தீங்களா, திகி லைட்டிங் பார்த்தீங்களா, இவரை பார்த்தா இவராக வந்து நம்ம தூங்க விடாமல் இத்தனை திகில் பட வைத்தார். எவ்வளவு சாதுவாக உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க. ரொம்ப நான் சந்தித்த பண்பான மனிதர்களிலே மறக்க முடியாத பண்பாளராக திகழ்வர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். இதெல்லாம் அவருடைய எழுத்து திறமை, அவருடைய பேச்சு திறமை, இதெல்லாம் ஒரு பக்கம், பல ஆளுமைகளுக்கு சொந்தக்கார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு அன்புள்ள பண்பாளரான ஒரு மனிதர் இந்த மேடையில் நம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். என்னுடைய அழைப்பை ஏற்று எவ்வளவோ கஷ்டம், அவருக்கு நேரம் கிடைப்பதுங்கிறது ரொம்ப அரிது. இருந்தாலும் மதுரையிலிருந்து புறப்பட்டு நமக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார். மர்ம எழுத்துக்காரர் மணக்கின்ற மதுரைக்காரர், தர்மத்தில் காலை ஊன்றி தமிழ் எழுதும் தருக்குக்காரர், அப்படிதான் அவர் சொல்ல முடியும். மர்ம எழுத்துக்காரர் மணக்கின்ற மதுரைக்காரர், தர்மத்தில் காலை ஊன்றி தமிழ் எழுதும் தருக்குக்காரர், பெற்றவளின் திருப்பெயரை பெயர்த்தலையில் தாங்கியவர், பெற்றவளின் திருப்பெயரை பெயர்த்தலையில் தாங்கியவர், உற்றவர்கள் போற்றுகின்ற உண்மையான நண்பர் இவர், தகவலை ஆராய்வதிலே தளராத உழைப்பாளர், அகம் எதுவோ புறம் அதுவே என வாழும் பண்பாளர், அகம் எதுவோ புறம் அதுவே என வாழும் பண்பாளர், மாதங்கி அருள் பெற்ற மாண்புடைய சௌந்தரை, சௌந்தரம் கூடும்போது சந்தோஷமா இருக்கு, மாதங்கி அருள் பெற்ற மாண்புடைய சௌந்தரை, என் நா தங்கும் நற்றமிழால் நலம்பாடி வரவேற்று. அவ்வளவுதான். இனிமே மர்ம தேசத்தில் நானும் ஒரு பிரஜையாக உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவேன். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை, தூய உருப்பிழுங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே, வறுப்பளிங்கு வாராது இடர் படிகை நிறமும் பவழ செவ்வாயும் கடிகமிழ்பும் தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. நான் மேடைகளில் பேசியிருக்கிறேன், அது பேச்சு மன்றம், பட்டிமன்றங்களிலும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன், நடுவராக இருந்திருக்கிறேன். பாட்டு மன்றம் எனக்கு ரொம்ப புதுசு, அதனால் இங்கே இம்மட்டில் நான் ஒரு அமைச்சூர். எனக்கு ரொம்ப சந்தோஷம், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு எனக்கு இன்னொரு சின்ன உரிமையும் ஒன்று உண்டு, அது எனக்கு திரு கண்ணதாசன் அவர்கள் கொடுத்தது. கண்ணதாசன் அவர்களோடு எனக்கு தொடக்க காலத்திலே, அதாவது 1978 நான் எழுத்தாளராக எழுத தொடங்கிய காலத்திலே இறைவன் எனக்கு அவரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அவரோடு பேசி பழகி திரிந்த நாட்கள், அந்த நாட்களை பற்றி இப்போவே பேசிட்டேன், எப்படி இடையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது அவர் ஆயர்பாடிக்கு செல்லட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ,
அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ, ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ, மண்டலமே உறங்குதம்மாராரோ. நாகப்படம் மீதில் அவன் அர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ, யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ, கன்னியரே கோபியரே வாரி. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அற்புதமான இனிமையான பாட்டு. இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, கண்ணதாசனை வந்து பெரிய அளவில் ஒரு திரைப்பட கவிஞராகத்தான் எல்லோருக்கும் தெரியும். நல்ல இலக்கியவாதிகள் நிறைய படிக்கின்றவர்களுக்கு அவருடைய அடுத்த பக்கம் தெரியும். அப்படிப்பட்ட கண்ணதாசன் எவ்வளவோ கவிதைகள், அதாவது திரைப்படங்களுக்கு கடந்து அவர் எவ்வளவோ கவிதைகள்லாம் எழுதியிருக்கார். அப்படி திரைப்படம் இல்லாமல் திரைப்படத்தில் இடம்பெறாத வகையிலே எழுதப்பட்ட ஒரு பாட்டு சந்து பொந்தெல்லாம் இன்றைக்கும் எனக்கு தெரிந்து இது எழுதப்பட்டு 50 வருஷத்துக்கு மேலாகிறது. மிக நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் வந்து SSLC தேர்வு எழுத செல்லும் பொழுது இது என் காதில் விழுந்திருக்கிறது. அத்தனை ஆண்டுகளாக இந்த பாடல், அதாவது அன்றைக்கு எப்படி நம்மளை கவர்ந்ததோ அந்த கவர்ச்சிக்கு துளியும் குந்தகம் இல்லாமல் இன்று வரை, அந்த கிருஷ்ணன் எப்படி சிரஞ்சீவியோ அவனுடைய கோலாகலங்கள் எப்படி சிரஞ்சீவியோ, அதுபோல் இந்த பாடலும் ரொம்ப ஒரு சிரஞ்சீவித்துவமான ஒரு பாட்டு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்னென்னா, அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். அது ஒரு கண்ணதாசனால் தான் சொல்ல முடியும். நான் வந்து கண்ணன் வருவான் என்று அம்மன் தரிசனத்தில் ஒரு தொடர் எழுதி வருகிறேன். அது போக கிருஷ்ண தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தொடர் கதை எழுதியிருக்கேன். இந்த கிருஷ்ணதந்திரம் கதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அது அவுட் ஆஃப் ப்ளூ என்கின்ற பெயரில் கிடைக்கிறது. என்ன என்ன பேர்? தி அவுட் ஆஃப் ப்ளூ. ஓகே. இந்த தொடர்கதை கன்னடம் தெலுங்கு எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாகி இருக்கிறது. அந்த கதையினுடைய நாயகன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து எனக்குள்ள கரையறத்துக்கு பல காரணங்கள், மகாபெரியவர் அதில் ஒரு பெரிய காரணம். அதில் முக்கியமான ஒரு தூண்டுதலை எனக்கு இந்த பாட்டு எனக்கு தந்தது. அதில் இந்த மோக நிலை கூட ஒரு யோக நிலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அந்த கதை போக்கில் நான் ரொம்ப அழகாக உணர்ந்து நான் அதை ஒரு கட்டத்தில் நான் எழுதியிருப்பேன். அப்படி எழுதுவதற்கு எனக்கு வந்து ஒரு பெரிய உந்து சக்தியாக இந்த பாட்டு விளங்கினது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், கண்ணதாசனுக்கு மட்டும்தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. திரைப்படத்திற்கு எழுதாமல் தனியாக எழுதி திரைப்படத்தை தாண்டி, ஏன்னா அது ரொம்ப பாமரமாக எல்லா இடத்துக்கும் போகக்கூடியது, அந்த வெற்றியை வந்து பெற்றுத்தந்த ஒரு பாடல். அடுத்தது கிருஷ்ணனை இளைய தலைமுறைக்கு ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்துகிற ஒரு பாட்டாகவும் நான் இந்த பாட்டை பார்க்குறேன். ஒரு அருமையான கருத்தை சொன்னார் சௌந்தர். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆராரோ தாலேலோன்னு பாடிட்டு கடைசியிலே கண்ணீரை பொன்னழகை துயிலெழுப்ப வாரிறோங்கிறான். தாலாட்டே வந்து திருப்பள்ளி எழுச்சியாக முடிகிறது.
தாலாட்டில் துவங்கி திருப்பள்ளி எழுச்சியாக முடிகிறது. அதற்கு காரணம் முந்தின சரணத்தில் யாரவனை தூங்க விட்டார் ஆரோரோங்கிறார். அப்போ சரி, இவனை தூங்கிவில்லை, இவனை தூங்க வச்ச பிரச்சனை நமக்கு எழுப்பி விட்டுருவோம். கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியை தூங்கி விடும்ட்டு. அவ்வளவு அருமையான சிறப்புகள் இந்த பாட்டில் இருக்கு. தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். அறம் செய்ய விரும்பு என்றாளவை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லை. தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள், என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றை நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள், வீரனின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றி. இந்த பாட்டு எப்பொழுது கேட்டாலும் எனக்கு வந்து ஒரு உத்வேகம் வரும். இந்த பள்ளி மாணவர்களை எல்லாம் வைத்து கொண்டு இவர்கள் தான், இவர்கள் கையில் தான் எதிர்காலம், இவர்களுக்கு தான் விஷயம் போய் சேரணும், இந்த பெரியவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, இவர்களை திருத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு முடிவோட ஒரு பாடப்பட்டது போன்ற ஒரு பாட்டு. இதில் ரொம்ப எனக்கு இன்னொரு ரொம்ப பிடித்த விஷயம், காமராஜர் அவர்களை பற்றி இதில், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் நினையுங்கள். எனக்கு என் சிறு பிராயத்தில் காமராஜரை பற்றி எனக்கு பெரிய ஒரு விழிப்போ அல்லது ஒரு தெரிதலோ புரிதலோ இல்லை. ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மகத்தான வாய்ப்பு, திரு காமராஜ் அவர்களுடைய காலை தொட்டு வணங்கி இருக்கிறேன் நான். எதிர்பாராமல் இது எனக்கு கிடைத்தது. சேலம் போஸ் மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். பேசி முடித்த பிறகு எல்லோரும் கலைகிறார்கள். நான் அப்பொழுது அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு முன் வரிசையில் அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்டவன். பேசி முடித்த பிறகு எல்லோரும் கலையும் பொழுது அந்த மேடை மேலே ஏறி தான் நான் வந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி நான் ஏற அப்படி முயற்சி செய்யும் பொழுது திரு காமராஜர் அவர்கள் குனிந்து என் கையை இப்படி பிடிச்சி என்னை தூக்கி இப்படி மேலே. அப்போது கரிய பாதம், அந்த பாதம் அப்படியே பசுமையாக ஞாபகத்தில் இருக்கு, பெரிய கரிய பாதம், அகண்ட கால்கள் நகங்கள் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. அந்த ரெண்டு பாதத்தின் மேலேயும் என் கை என்னை அறியாமல் பட்டது. அதாவது வணங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையோ நோக்கத்தோடையோ செய்யலை, ஆனால் பின்னால் அந்த பாதத்தை தொட்ட அந்த எண்ணத்தை வணக்கத்துக்குரியதாக மாற்றிக்கொண்டேன். இந்த சம்பவம் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு மதுரையில் நாங்கள் அத்தனை பேரும் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அவர் கட்டின வைகை அணையால். எனக்கு தெரிஞ்சு இந்த மதுரையிலிருந்து வந்திருக்கேன் நான் இந்த ஆண்டு இப்பொழுது அக்டோபர் மாதத்தில். இதுவரையில் 12 நாட்கள் மழை பெய்திருக்கிறது, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் இருக்கோம் ஒரு 40 லட்சம் பேர், அந்த தண்ணி எங்களுக்கு எந்த அளவிற்கு போதும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் நாங்கள் எல்லோரும் சௌக்கியமாக தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வைகை அணையும் அந்த நீராதார திட்டமும் தான் காரணம்.
அதை தீர்க்க தரிசனத்தோடு வடிவமைத்து கொடுத்தவர். அவரை பற்றி பேச ஆரம்பித்தா எங்கெங்கேயோ போகும். அவருடைய நேர்மை, இந்த இந்த பாட்டில் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு வரி என்ன தெரியுமா? நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. அதை சொல்கிற அந்த அழுத்தம் இருக்கு இல்லையா? எனக்கு எனக்கு எப்படி பிடிச்சதுன்னா சௌந்தர்ஜி, நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே என்ற சொல் வந்து தாத்தா காந்தியை குறிப்பிடுகிறார். ஏன்னா வழியும் அதாவது இலக்கும் வழியும் ஒரே விதமாக நியாயமாக இருக்கும். மீன்ஸ் அண்ட் எண்ட் ரெண்டுமே வந்து சாத்விகமாகவும் அறம் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்ற கொள்கை காந்தியுடையது. இரண்டுமே அறம் சார்ந்து இருக்குமானால் தோல்வி என்பதற்கு வாய்ப்பு கிடையாது, வெற்றியே கிடையாது. அதனால் இந்த நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே என்ற அருமையான வார்த்தை. ஒரு எரியும் விளக்கிலெல்லாம் எடிசன் சிரிக்கின்றான் என்பது போல இன்றைக்கு நம்ம ஏட்டை எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த ஏழை தலைவனை நினைவில் கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் என்பதாக அவர் இருக்கு. இன்னொன்று பாருங்கள், அறம் செய்ய விரும்பு என்றார் ஔவை. அப்புறம் அன்பே தெய்வம், அது திருமூலர். சிவமே அன்பு நான் சொன்னார், அன்பே சிவம்னார். சிந்திச்சுப்பார், அன்பே சிவம், அன்பே சிவம்னார். இவங்க ரெண்டு பேரையும் ஏன் வச்சார்? திருமூலருக்கும் மூலம் தெரியாது, ஔவையாரும் அந் இப்போ எந்த ஔவையார் எவ்வளோ ஔவையார்னு நினைச்சுனால தெரியாது. ஆனால் எந்த இவர்கள் எந்த இனம் எந்த எந்த பிரிவிலையும் நீங்கள் அவளை சிக்க வைக்கவே முடியாது. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற வாக்கியங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் பாடமாக வரும் என்பதால் ஔவையை அங்கிருந்தும் திருமூலரை இங்கிருந்தும் இணைத்து கண்ணதாசன் அப்படி சொல்லியிருக்கிறது போல் தோணுகிறது. இன்னொன்று, இந்த கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தவிர, கொள்கையை தள்ள கொள்கைங்கிற எவ்வளோ கிண்டல் பாருங்கள். அது ஒரு கொள்கையா? காலைல 6:30 நான் தண்ணி அடிப்பேன்ப்பா, தான் என் கொள்கை. அது கொள்கையா? அது கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள், குறை காணும் முன்னே நிறை காண கற்றால் பறையாய் பதறாது வாய். என் குரல் குறை காணும் முன்னே நிறை காண கற்றால் பறையாய் பதறாது வாய். அது எந்த எந்த மனிதரிடத்திலும் எந்த மனிதரை நாம் சந்திக்கும் பொழுதும் என்ன சிறப்பு இருக்குதுன்னு நம்ம அதை தரிசனம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ அது நம்ம மேம்படுத்தி கொள்ள ஒரு வழி. நம்மில் இல்லாத எந்த குறையையும் குற்றத்தையும் வெளியே நம்மால் பார்க்க முடியாது. அதனால் கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள்னர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வே. அதுதான் உனக்கு தாழ்வுன்னு சொல்லலை, அவனுக்கு அனைவருக்கும் தாழ்வே. இது எங்கள் அப்பா இன்னும் நல்லா சொல்லுவார், வி ஆர் ஆல் சேலிங் இன் த சேம் போட், தி சீட் நம்பர் டசன்ட் மேட்டர். பேர் 32வது சீட்டுனா மூழ்காமல் இருப்பானா என்ன? மூழ்கினா மொத்த பேர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வே. நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். இந்த பாட்டில் இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம், மெல்லிசை மன்னருடைய இசை. ஆமாம், ஒரு அந்த பிள்ளைகள் ஆடுவதற்கு ஏற்ப எந்த மாதிரியான ஒரு ரித்தம் அடிப்படையாக இருந்தால் இந்த பாட்டு வந்து அப்படியே அழகாக பத்து விழுந்து விழுந்து எழுவது போல எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு தகுந்தார் போல யோசித்து அவர் வந்து அந்த இசை அமைத்த விதம். அடுத்தது டிஎம்எஸோட கம்பீரம். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு நான்கு வல்லுநர்கள் சம அளவு சேரும் பொழுது 4-25-100 சாதாரணமாக வந்துடுறது. சதம் கண்ட பாடல் சாவதே இல்லை. நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன், ஞானதீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். கீதை யார் தந்தது, குறள் வேதம் யார் தந்தது, கீதை யார் சொன்னது, குறள் வேதம் யார் தந்தது, இன்று பாதை ஏன் மாறினார் என்று யாரை நாம் கேட்பது. நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன், ஞானதீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். அப்புறம் எங்கள் பொன்னாட்டிலே
இனி எல்லாம் எல்லாருக்குமே என்று ஆகும் நாள் வந்தது இன்பநாதம் கேட்கின்றது. எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஆலை ஓர் ஆயிரம் கல்விச்சாலை நூறாயிரம் இங்கு நாளும் நாம் காணலாம் செல்வம் யாவும் நாம் தேடலாம் நாளை நீ மன்னவன் இந்த நாளில் நீ மாணவன் ஞான தீபம் நாம் ஏற்றலாம் நல்ல பாதை நாம் காட்டலாம். இந்த பாட்டினுடைய சிறப்பாக நான் நினைக்கிறது வந்து இதில் கண்ணதாசனை விட நான் டிஎம்எஸ் ரொம்ப பெருசாக கேட்குறேன். ஏன்னா அந்த ஒரு மேல் ஸ்தாயிக்கு போகிறதும் அப்படியே போன வேகத்தில் இந்த சீசா பலகையில் அப்படியே சரிஞ்சு விழுவது போல் இறங்குவதும் ரொம்ப கஷ்டம். அடுத்தது அதை நடிகர் திலகம் ரொம்ப அழகாக உள்வாங்கி ரொம்ப உள்வாங்கி அது நடந்து மைக்க கையில் பிடித்து கொண்டு ஒரு கல்லூரி நாள் அங்கேருந்து நடந்து இந்த மைக்குக்கு வருவார். என் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன பிட் இருக்குமா கரெக்டாக அந்த பாரில் வந்து இங்கே நிற்பார். வந்து இங்கே யோசிக்க மாட்டார் எப்படி தான் அது வருமோ. எல்லா நாயனத்துலையும் இந்த சத்தம் வருதா இல்லை விசைய வச்சுத்தான் ரொம்ப அந்த இனிமை இசையினுடைய இனிமை வழக்கம் போல கருத்துக்கள். ஆமாம், ஞான தீபம்ங்கிறது விவேகானந்தருடைய சொற்றொடர். அதை ஞான தீபம் நாம் ஏற்றலாம் அதை கொண்டு வந்தார். அதாவது இந்திய மண்ணினுடைய மகான்களை பாரபட்சம் இல்லாமல் சினிமா மூலமாக அறிமுகப்படுத்துவதற்கு கண்ணதாசன் பெரும் முயற்சி செய்தார். இடது வலது அப்படிங்கிற கொள்கைகளுக்குள்ள சிக்கி கொள்ளாமல் மையத்தில் நின்று, ஏன்னா மையத்தில் நிற்கிறவனுக்கு எல்லா பக்கமும் சமதூரம். அதனால ரொம்ப வட்டம்னு தெரிஞ்சுக்கிட்டா இல்லை. இப்போ கடிகார பண்டலத்துக்கும் இடது வலது உண்டு. இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தால் தான் ஓட்டம். நாமளும் இந்த ஒரு கையால் மட்டுமே எப்போ எதையுமே செய்ய முடியாது. அதனால தான் ரெண்டு நமக்குள்ளேயும் இடது உண்டு வலது உண்டு. ஆனால் அதை பிரித்து வச்சுருக்கோம் சமயம். அருமை அருமை. சுதந்திர அண்ணா சொன்னதில் இன்னொன்று எம்எஸ் விஸ்வநாதன் குறிப்பிட்டார் பார்க்குங்களேன். நம்ம வந்து நிறைய யூடியூப்பில் எஸ்பிபி டிஎம்எஸ் இந்த நிகழ்ச்சிகள்லாம் கேட்டு கேட்டு இப்போ ஒரு இப்போ டிஎம்எஸ்ஸே பாடியிருந்தாலும் இந்த இடம் எம்எஸ் விஸ்வநாதன் வாய்ஸ் தான் நமக்கு கேட்கும் இல்லை. அது மாதிரி இடங்கள் நிறைய சில பாடல்கள் இருக்கும். முதல் வாழ்வு வாழ ஒரு வீடு மறுவாழ்வு வாழ மறு வீடு இடைக்கால பாதை மணல் மேடு எது வந்த போதும் அவனோடு போதை வந்த போது புத்தி இல்லையே புத்தி வந்த போது நண்பர் இல்லையே நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே நான் ஆசையோடு பார்க்கும் பார்வை பேசவில்லையே போதை வந்த போது புத்தி இல்லையே புத்தி வந்த போது நண்பர் இல்லையே கடவுள் என் வாழ்வில் கடன்காரன் கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும் ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவாணி கூட குடிகாரன் போதை வந்த போது புத்தி இல்லையே புத்தி வந்த போது நண்பர் இல்லையே நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கும் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். பாட்டில் எனக்கு ரொம்ப என்னை கவர்ந்த விஷயம் வந்து இந்த திரைப்படமே என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு ஆச்சரியமான படம். என்னென்னா இன்றைக்கி ஒரு ஹீரோ ஒரு தான் நடிக்கிற படத்தில்
எவ்வளோ காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணுவார்னு தெரியாது. காட்சிக்கு காட்சி ஏகப்பட்ட காஸ்டியூம், அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட விலை. இந்த படத்தில் முதல் காட்சியிலிருந்து எனக்கு தெரிந்து ஏகப்பட்ட காட்சிகள். இந்த படம் மொத்தமே ஒரு 4-5 காஸ்டியூம் தான் சிவாஜிக்கு. அதில் ஒரு நீல கலர் சட்டையும் நீல கலர் பேண்ட்டும், லாரி டிரைவர் வச்சு, லாரி டிரைவர் மொத்த படம் பூரா அந்த ஒத்த ஆடையுடையே நடமாடி, என்னுடைய உணர்வு பூர்வமான நடிப்புக்கு முன்னால் ஆடையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சில புதுமை. சவாலே சமாளி இந்த படத்துல எல்லாம் அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் வந்து அவ்வளோ செலவில்லாத ஒரு ஒரு நடிகராக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார். இதை படப்பிடித்த விதம், இதில் வந்து சொன்ன மாதிரி இதில் ஒரு ஆஹா அப்படின்னு வந்து அந்த மேலே போகிறது இருக்கு இல்லையா, அதாவது இது ஒரு கச்சடா பாட்டு, ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னும் பொழுது சேரிக்குள்ள நுழையிற பாட்டு இது. அப்படியே வெளியில் வந்து தேவசபைக்கு போகும். அப்படியே எல்லா இடத்துக்கும் அந்த சஞ்சாரம் பண்ண முடிந்த அந்த ஜாலம், வழக்கம் போல் மெட்டு போட்டு கொடுத்த எம்எஸ்வி, பாடின டிஎம்எஸ், இவர்களை பாராட்டி பாராட்டி வாய் வலிக்கிறது. இல்லை பாருங்களேன், இன்னமா வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு வீடு, இதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அது மறு வீடு, ஒன்று இருக்குன்னு தெரியுது. ஆனால் பாருங்களேன், இந்த முதல் வாழ்வு வாழ ஒரு வீடு, மறுவாழ்வு வாழ மறு வீடு, அது என்னன்னு தெரியல. ஏன் இடைக்கால பாதை மணல் மேடு? மணல் மேடு ஒரு பாதையா? இங்கிருந்து அங்கன்றது அது ஒரு மர்ம தேசமா இருக்கு. மறு வீடுங்கிறது உனக்கு மர்ம தேசம், சமாதியை குறிக்கிறார். அப்படியா? அச்சா அச்சா. ஆனா இங்க பாருங்க, குடிகாரன் மனசுக்குள்ள எது வந்த போதும் அவனோடுங்கிறார். இந்த வீடா இருந்தாலும் சரி, அந்த வீடா சரி, அவனோடு. ஆனா அவர் ஒரு கஷ்டத்துல இருக்காரா, அந்த கடவுளை பற்றி ஒரு கோபம் வருது. அடுத்த ஸ்டான்ஸாக வரும்போது, கடவுள் என் வாழ்வில் கடன்கார், கவலைகள் தீர்ந்தால். இல்லை, இது நம்ம மதம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய உரிமை. ஆம், இறைவனை நாம் வந்து எப்படி வேணால் பாவிக்கலாம். ஆமாம், நண்பனா காதலனா என்ன விதத்தில் வேணாலும், இத்தனை வேணா போடான்ஸ் பாடலாம், கல் எடுத்து எரிஞ்சு சண்டை போடலாம், என்ன வேணா செய்யலாம், எல்லாம் நமக்கு அந்த உரிமை இருக்குது. அவன் நமக்குள் இருக்கிறான், அவன் நம்ம அவனுக்குள் நாம் இருக்கிறோம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகை உலகியற்றியான் வள்ளுவர். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட குடிகாரன் தான். குடிகாரன் அப்படி இருப்பான், வீட்டில் வறுமையில் இருப்பாங்க, அதை கவனிக்க மாட்டான், போய் குடிப்பான். நீமா அப்படி அப்படின்னு இறைவன்ட்ட சொல்ற மாதிரி. இல்லை, கவிஞன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய லைசன்ஸ் அது. அது ரொம்ப அழகாக அப்பப்போ பயன்படுத்திக்கிற ஒரு கண்ணதாசம். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும். மஞ்சளிலே நீ கொடுத்தாய் மங்களம், இந்த மஞ்சத்திலே நான் அறிவேன் மந்திரம், நெஞ்சத்திலே பூசிவிடும் சந்தனம், அதை கொஞ்சட்டுமே நீ கொடுத்த குங்குமம், உனை தஞ்சம் என்று தழுவி கொண்டது பெண்மனம், இனி கொஞ்சமல்ல கோடி கொள்ளும் உம்மனம். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும். கருணை மிகும் மாரியம்மன் துணையிலே, நல்ல கல்வி உண்டு செல்வம் உண்டு மனையிலே, பொறுமையுடன் பாசம் உண்டு பெண்ணிலே, அதன் பூஜை எல்லாம் எதிரொலிக்கும் விண்ணிலே. என் வீடு என்பதும் கோயில் என்பதும் ஒன்றுதான், நான் வாழ்வு என்பது காண வந்தது இங்குதான். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும். பருவம் கண்டு ஓடி வரும் மழையிலே, நல்ல பழங்கள் உண்டு நெல்லும் உண்டு வயலிலே,
கணவன் இன்னும் மேகம் தந்த மழையிலே, இளம் மனைவியிடம் மழலை வரும் மடியிலே, நான் காதல் தெய்வம் காண வேண்டும் பண்பிலே, நீ காவல் தெய்வம் ஆக வேண்டும் அன்பிலே. விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன அருமையான பாட்டு! தொடக்கத்திலேயே ரொம்ப அற்புதமா மூணு நடக்கட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதுதான், ஆமா, கோர்ட்ல இந்த மூணு முறை சொன்னா மகாபெரியவர் சொல்லுவார், எதையும் மூணு முறை சொன்னா பிரமாணமா, அதுக்கு மேல கிடையாது. அதை பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று, ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட பாட்டு. எப்பவும் ரேஸில் வந்து டிஎம்எஸ் தான் ஓடணுமா, நாங்கள்லாம் ஓடக்கூடாதா அப்படின்னு கேட்டு இந்த பாட்டை வந்து திருமதி சுசீலா பாடியிருக்காங்க. தேன் குரல், ஆமாம், அவங்களுடைய உச்சஸ்தாய் ரொம்ப, தொடக்கமே ரொம்ப கம்பீரமான தொடக்கம். வரிக்கு வரி இந்த நாட்டு பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் வந்து வீட்டை எப்படி நினைக்கிறாங்க, கணவனை எப்படி நினைக்கிறாங்க, இயற்கையை எப்படி நினைக்கிறாங்க, அக்கம் பக்கத்தை எப்படி நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் இந்த ஒரு பாட்டுக்குள்ளே கவிஞர் அவர்கள் புகுத்தியிருக்கார். ரொம்ப மங்களமான பாட்டு. அந்த காலத்தில் காலையில் இலங்கை வானொலியில் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போட்டதுக்கு பிறகு இந்த பாட்டு தான். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காதில் இந்த பாட்டு நான் கேட்காம போனதில்லை. அன்னைக்கு ஏற்றி வச்ச விளக்கு எங்கள் காதுக்குள்ள ரொம்ப, இப்போவும் அந்த அந்த நோஸ்டால்ஜியா அந்த அந்த காலத்துக்கு போயிடும். இந்த படமும் ரொம்ப ஜாலியான படம், சூதாட்டம்னு திருமதி கே ஆர் விஜயா ரொம்ப வாழ்ந்திருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க அப்படின்றத விட வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப சரி. இப்போ அந்த படம் ரொம்ப அடிக்கடி வர்றதில்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம், ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். வாழ்க்கையில் சூதாட்டம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்தும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை கொண்ட கதை அது. அதுலேயும் கூட ஒரு பெரிய இசை ராஜ்யம், நிகரில்லாத பாட்டு. கண்ணதாசனுடைய தலையாய சிறப்புகளில் ஒரு பெரிய சிறப்பாக நான் கருதுவது மங்கள சொற்கள். அவர் வந்து எதா தான் சினிமாக்குவீங்க அப்படி நினச்சதில்லை. தமிழுங்கிறது வந்து ஒரு மின்சாரம் மாதிரி ஒரு சக்தி, சொற்களை வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கொள்கை இல்லைங்க, அது புரிதல் உடையவர், அது நல்லா தெரிஞ்சவர். அதனால் அமங்கலமான சொற்கள் போடுறதுங்கிறது ரொம்ப தயங்குவார். இது இந்த இவருடைய இவர் கூட இருந்தவர் வந்து இந்த படம் எடுக்கிறார் ப்ரொடியூசர், என்னடா பேர் வச்சிருக்கேன், முதல் படம் சூதாட்டம், என்னடா முதல் படமே சூதாட்டன்னு பேர், இதை காந்தி கண்ணதாசன் சொன்னார் நம்ம நிகழ்ச்சியில். அப்படின்னா சரிடா, இந்த ஒரு நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், இதை எங்கேயாவது வச்சுக்க முதல்ல இந்த படத்தில் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பாட்டு மங்களமாக இதை நல்ல செய்தி. என்ன மங்கள சொற்கள் பாருங்கள், மஞ்சள், குங்குமம், சந்தனம், விளக்கு, கருணை, மாரி, கல்வி, செல்வம், பூஜை, கோயில், மழை, நெல், வயல், காதல், தெய்வம், பண்பு, அன்பு, மங்களம். இவ்வளவு மங்கள சொற்களை வச்சு ஒரு பாட்டுன்னா இது எந்த வீட்லேயும் வந்து நீங்கள் தினமும் கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்தோத்திரம் கேட்கறதுல உங்களுக்கு என்ன பக்தி, எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையை நீங்கள் இந்த பாடல் மீது கொள்ளலாம் என்று நான் அடித்து சொல்லுவேன். நிச்சயமா, நிச்சயமா. இனி கொஞ்சமல்ல கோடி கொள்ளும் உன்மனம், உன்மனம் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து திருஞான சம்பந்தரே ஞாபகம், பெண்ணில் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததுங்கிறல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், யாதுமோர் குறைவில்லை, யாதுமோர் எண்ணில் நல்கதிக்கு யாதும் குறைவில்லை. என்ன ஏழாம் நூற்றாண்டு தமிழ், அது இன்னைக்கு எழுதின மாதிரி எழுமல நகர் வளம பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது, அது ஞாபகம். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா, தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா.
தாயிடம் வாழ்ந்ததில்லை, கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை, கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை, கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை. ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணாதை உலகத்தில் வாழவிடு, கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழவிடு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே, கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள சந்நிதியே, கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே, கிருஷ்ணா கிருஷ்ணா கோயிலில் கூடி புகுந்தோம், கிருஷ்ணா கிருஷ்ணா குடைநிழல் தந்தருள்வாய், கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. எண்ணெய் இல்லாதொரு தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்களை போலிமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே, கிருஷ்ணா கிருஷ்ணா. ஒரு அஷ்டோத்திரத்துக்கு முயற்சி பண்ண மாதிரி இருக்கு. ஏற்றிய தீபத்தில் எனும் பொழுது நம்பிக்கை, தீபம் நம்பிக்கையினுடைய சின்னம். சாற்றிய மாலையிலே பொழுது சரணாகதி, அது மலர் மாலையா மன மாலை. நம்முடைய மனத்தை அங்கே ஒப்பிடிச்சிடுறோம். த்ரோ யுவர் செல்ஃப் அட் இஸ் ஃபீட் வித் அ பேண்டன் அண்ட் ரிலாக்ஸ், அதுதான் சரணாகதி. சரணம் அடைந்த பிறகு கவலை கொள்ளுவது அது சரணாகதி எய்தியதாகாது இல்லையா. நின்னவனை பிடிக்க முடியுமா, கை நீட்டுறப்போ அடிக்க முடியுமா, அப்படி இருக்கணும், அதுதான் சரணாகதி. அப்புறம் நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியேங்கிற ரொம்ப அருமையான வார்த்தை. என்ன புரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடிய அன்பர்கள், ஒரு குருவை பெற்ற பாக்கியசாலிகள் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், எவ்ரி ஒன் இஸ் ஒன்லி அன் அசோசியேட், ஹி அலோன் இஸ் தி கம்பேனியன். நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே, அவன் ஒருவனே என் துணைவன் என்று இருக்கும் பொழுது நாம் இன்பத்தால் துன்பத்தால் புரட்டப்படுவதில்லை. ஆனால் அவன் இவன் மற்றும் அவள் இவள் என்னும் கவனமே சோற்றிலே கல். சரிதான சுந்தர், கரெக்ட் கரெக்ட். நம்ம குரல் அவன் இவன் மற்றும் அவள் இவள் என்னும் கவனமே சோற்றிலே கல், அந்த மாதிரி ஆயிடுது. அதனால்தான் நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியேங்கிறார் மகா பெரியவர். வந்து கிருஷ்ண அவதாரத்தை பரிபூர்ண அவதாரம் அப்படிங்கிறார். 10 அவதாரத்தில் ரொம்ப என்ன கேட்டால் பரிபூர்ண அவதாரம் எதுன்னு கேட்டால் நான் கிருஷ்ண அவதாரத்தை தான் சொல்வேன். ஏன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவன் வந்து தூது போவான், காதலிப்பான், சண்டை போடுவான், தந்திரம் பண்ணுவான், மல்யுத்தம் செய்வான். அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து நிறைய கடப்பணிகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பணி, அதில் வருமானம், அதை கொண்டு ஒரு வாழ்க்கை, அதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள், அதை ஒட்டி நமக்குள்ளே வந்து சில கிளேசங்கள். ஒரு தபால்காரர் இருப்பார், அவர் பெரிய மேலான பணி சம்பாதிக்கிறவரை பார்த்துட்டு அந்த மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது. ஆனால் பணிகளில் எந்த பேதமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லா விதமான பணிகளையும் மேற்கொண்டு பாரதம் முழுக்க நடந்து திரிந்தவன் கிருஷ்ணன். அதனால் அவனை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா, திருடனுக்கும் பிடிக்குமா, நல்லவனுக்கும் பிடிக்குமா, ஞானிக்கும் பிடிக்குமா, ஒரு பெண்ணுக்கும் பிடிக்கும், ஒரு குழந்தைக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக அவனை வந்து இங்கே நாம் வந்து கிருஷ்ணன்னு சொல்கிறோம். வடக்க வந்து நவநீத் சோர், வெண்ணெய் திருடி அப்படின்வா, சோர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுவா. நாம் இங்கே நவநீதன்னு சொல்லி நிறுத்திடுவோம், ஆனால் நவநீத் சோர், வெண்ணெய் திருடி கண்ணன் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லுவா. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், வெண்ணெய் ஒரு ருசியும் இல்லாதது, அதோடு ஏதாவது சர்க்கரை அது இது ஏதாவது சேர்த்து சாப்பிட்டா தான் அது சாப்பிட முடியும்.
அறுசுவைன்னு சொல்கிறோம், அந்த அறுசுவையில் ஒரு சுவையும் இல்லாதது வெண்ணெய். அந்த வெண்ணெயை போய் எதுக்கு இந்த சின்ன பையன் வீடு வீடாக போய் திருடி திருடி தின்னான், அதற்கு அவன் தோழர்கள்லாம் முதுகை கொடுத்தார்கள், ஏரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாரும் சண்டை போட்டாங்க. அது ஒரு ஆனந்த சண்டை, அது ஒரு அற்புதமான திருட்டு. அந்த திருட்டுக்குள்ளே ஒரு அற்புதமான செய்தி இருக்குது அப்படின்வார். இந்த வெண்ணெய் வேறு, பக்குவப்பட்ட மனிதன் வேறல்ல. வெண்ணெய் வந்து காய்ச்சின பாலுக்குள்ளிருந்து உரையெடுத்து மோராக்கி கடையப்பட்ட நிலையிலே மோருக்குள்ளேருந்து வெளிப்படுகிற ஒன்று. எதிலிருந்து வெளிவருகிறதோ அதில் அது சேர்றதில்லை, கடைசியில் அந்த மோர்லேயே மிதக்கிறது. அதே போல் நாம் இந்த வாழ்க்கையில் கடையப்பட்டு எல்லா பாடுகளும் பட்டு அனுபவப்பட்ட நிலையில் நம்ம பற்று பாசத்தை விட்டுட்டு நாமளும் வெண்ணெய் போல் தனியாக இருக்கோம். அப்படி நீ வெண்ணெய் போல பக்குவப்பட்டு ஒரு திரண்டு நிற்கின்ற நிலையிலே நீ என்னை தேட தேவையில்லை, நான் உன்னை திருடி வந்து ஆட்கொள்வேன். இதுதான் கிருஷ்ணனுக்கு பின்னால் அந்த வெண்ணெய் திருடி திங்கிற அந்த சம்பவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இதை வந்து நம்ம வில்லுப்பாட்டுக்காரர் சுப்பு ஆறுமுகம், அவர் வந்து ரொம்ப ஒரு பால் கதையாக சொல்லுவாராம். பெரியவர் அவரை பார்த்து, அருமையான அந்த பால் கதை சொல்லுவியே, பாலோட கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக சொல்லுவார். கிருஷ்ணனை நினைக்கும் பொழுது இந்த நினைவுகளை எல்லாம் நினைக்காமல் இருக்க முடியல. நினைக்காமல் இருக்கக்கூடாது, எதை தவிர்க்கணுமோ அதை தான் தவிர்க்கணும். இதை போய் தவிர்த்தோன்னா நம்ம தவிடுபடி ஆகிடுவோம். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. தொட்டு தொட்டு நின்றன கைகள், சுட்டு சுட்டு கொன்றன கண்கள், நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள். தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள். காலையில் மலரும் தாமரைப்பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லைப்பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லைப்பூ. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இப்போ இவ்வளோ பாட்டு திரு ரமணன் பாடினார், ஆனால் மிக அதிகம் தோய்ந்தது இதில் தான். அது காரணம் எங்கள் அப்பாவுடைய, எங்கள் அப்பாவுடைய அட்வைஸை மறந்துட்டேன். அவர் என்ன சொல்லுவார், என்ஜாய், டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப்னு. என் மனைவி ஊருக்கு போனோன்னு இல்லை, ஒருவேளை கட்டி தங்கத்தை வெட்டி எடுக்க போகிற சந்தோஷம் இன்னைக்கு மாமி வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், வரல. அதாவது ரொம்ப உள்ள பூந்து. சாமி, நீங்கள் சொல்லிட்டு மதுரைக்கு போயிருவீங்க, நான் மந்த வழிக்கு திரும்பி போகணும். அதில் ரொம்ப ரொம்ப இனிமையாக, ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. திரு எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர், அவர் ரொம்ப உருகி ரொம்ப இளமையோடு இருந்து பாடுகிற ஒரு பாட்டு. பழமொழிக்கு நிகரான கருத்துக்களை வந்து விட்டுட்டு போனது, அதாவது ஈஸி கேட்சிங்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு போனது அவர் தான். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திராதே அப்படின்னு ஆரம்பித்து, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு ஒரு ரெண்டு ரெண்டு வரி. அந்த அந்த இரண்டு வரி வந்து பெரிய அளவில்
தூக்கிவிடும். என் வாழ்க்கையில் ஒரு தடவை ரொம்ப சோர்ந்திருந்த பொழுது, இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும், எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். ஒரு ஆயுத பூஜை சமயம் இந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழா கட்டி அந்த பாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சோர்ந்திருந்த பொழுது இந்த பாட்டு காதில் விழுந்த உடனே எனக்கு அது ரொம்ப தேவையாக இருந்தது. நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும், அந்த வரி கெட்டியாக பிடிச்சிருந்தேன் அன்னைக்குள்ளே. அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. ஆமாம், அதான் இந்த ஏதாவது சினிமா பாட்டு தானே அப்படின்னு சிலரிடம் இன்னைக்கும் எக்காலம் இருக்கு. ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சில அற்புதமான கருத்து எத்தனை பேரை எப்படியெல்லாம் காப்பாற்றியிருக்கு தெரியுமா? அதுக்கு நானும் வந்து ஒரு பெரிய உதாரணம். எம்ஜிஆருக்கு வந்து கண்ணதாசன் எழுதின பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சார பாடல்களாக இருக்காது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பொருந்தும், எனக்கு பொருந்தும், அது மாதிரி பாட்டெலாம் இருக்கும். வாழ்வியல் பாடல்களாக, வாழ்வியல் முன்னேற்றம் நம்பிக்கை தருகின்ற பாடல்களாக அமையும். அவருடைய அந்த தீர்க்க தரிசனம் வாய்ந்த சொற்கள் எம்ஜிஆர் பாடலில் கூட இருந்திருக்கு. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். தர்மம் தலை காத்துது. இந்த நாட்டில் எத்தனையோ மாநிலங்க, எத்தனையோ முதலமைச்சர்களாக இருந்தாங்க, உடம்பு சரியில்லாத போனவங்களாக இருந்தாங்க. ஒரு ஏரோப்ளேனையே ஆஸ்பத்திரியாக மாற்றி அதை கொண்டு போய் அப்புறம் இங்கே திரும்பி வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் திரண்டு வந்து வரவேற்ற தலைவர் யாராவது நம்ம பார்த்துருக்கோமா? உங்களுக்கு அவர் மேலே விமர்சனங்கள் இருக்கலாம், பட் இது என்ன அப்படின்னு கேட்டால் சௌந்தர் சொன்னது, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கண்ணதாசன் எழுதிட்டாரா? அது நடந்து தான் ஆகணும். ஒரு கவிஞனுக்கு வந்து கடவுளை தட்டி கேட்கின்ற உரிமை உண்டு என்பதை சௌந்தரண்ணா அழகாக நமக்கு பதிவு செய்தார். அப்படி ஒரு பாடலையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். மக்களுடைய அவல் நிலையை பார்த்து அந்த பாட்டு, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் சங்கரோ கணேஷோ ஒருத்தர் வந்து அந்த தொகைராவை பாடியிருப்பாங்க, தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதி வார்த்தையையும், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான் என்கின்ற குரலையும் ஒரு தொகையரவாக பாடிட்டு அதுக்கப்புறம் டிஎம்எஸ் இந்த பாட்டு பாடுவார். ஜெய்சங்கர் தான் அவருக்கு பிடிச்ச ஜெய்சங்கர். கண்ணன் வருவான் என்கின்ற திரைப்படம் சங்கர் கணேஷ். பூமியை படைத்தது சாமியா, இல்லை சாமியை படைத்தது பூமியா, தினம் பாலுக்கும் கூழுக்கும் ஏழைகள் அழைகையில் ஆயிரம் கோயில்கள் தேவையா, பூமாலையும் பூஜையும் தேவையா. பூமியை படைத்தது சாமியா, இல்லை சாமியை படைத்தது பூமியா, தினம் பாலுக்கும் கூழுக்கும் ஏழைகள் அலைகையில் ஆயிரம் கோயில்கள் தேவையா, பூமாலையும் பூஜையும் தேவையா. பிறப்பும் இறப்பும் அவன் பொறுப்பு, சிரிப்பும் அழுகையும் யார் பொறுப்பு, இரவு இங்கே வெளிச்சம் அங்கே, என்ன வேலை இறைவனுக்கு. பூமியை படைத்தது சாமியா, இவன் வேர்வையின் துளிகள் அவன் சூடிடும் மணிகள், இந்த ஏழையின் உழைப்பு அந்த மாளிகை மதிப்பு, பருந்து அங்கே கிளிகள் இங்கே, இரண்டின் நடுவே இறைவன் இங்கே. பூமியை படைத்த அப்புறம் ஒன்று ஒன்றுமா பஞ்சு வார்த்தை, அது ஆலய மணியா என் ஆசையின் ஒலியா, அவன் பூஜையின் குரலா என் கேள்விக்கு பதிலா, வயிறு இங்கே உணவு அங்கே, இரண்டின் நடுவே இறைவனின். ஒரு பாதையில் போனால் மறு பாதையில் வரலாம், இது சாலைக்கு நியாயம், எது ஏழைக்கு நியாயம்,
பாதையங்கே பயணம் இங்கே இரண்டின் நடுவே இறைவன் எங்கே. பூமியை படைத்தது சாமியா இல்லை சாமியை படைத்தது பூமியா. தினம் பாலுக்கும் கூழுக்கும் ஏழைகள் அலைகையில் ஆயிரம் கோயில்கள் தேவையா, பூமாலையும் பூஜையும் தேவையா. இதுல ரொம்ப சிறந்த விஷயம் என்னன்னா, நாத்திகர்கள் மனசுக்குள்ள எழுகிற கேள்விகள் அந்த பாரபட்சம் இல்லாமல் கேட்டிருக்கிற விதம் ரொம்ப. இறைவனை எழுப்புங்கள்னு ஒரு கவிதை எழுதுறார். இந்த வங்க தேசத்துல இப்ப நடந்த அக்கிரமங்களை கொதிச்சு தாங்க முடியாம கொதிச்சு அதை எப்படி முடிக்கிறார் பாருங்க. எல்லையிலா துயர் தீர இறைவன் வரவில்லை எனில் இல்லை அவன் என்பாரு இறைவன் என நாம் தொழுவோம்ங்கிறார். அவ்வளோ கோபம். எல்லையில்லா துயர் தீர இறைவன் வரவில்லை எனில் இல்லை அவன் என்பாரை இறைவன் என நாம் துதிப்போம். இது கோபம், இது ஆவேசம். ஒரு அறச்சீற்றம் பாருங்க, ரொம்ப அழகா சாஃப்டா இருக்கு. ஆனால் இதே விஷயம்தான். ஆழ்கடல் போந்து முத்தம் எடுத்தோன் அணிந்ததே இல்லை அவன் கழுத்தில், சூழ்நிலம் பிளந்து தங்கம் எடுத்தோம் தொட்டதல்லால் சுகமில்லை. கேஷியர் டீல் பண்ற கேஷ் எவ்வளோ இருக்கும், ஒன்று கூட அவனு சொந்தம் கிடையாது. சூழ்நிலம் பிளந்து தங்கம் எடுத்தோம் தொட்டதல்லால் சுகம் இல்லை. என்ன பாட்டு ஞாபகம் வருது, தங்கம் எடுத்த கை அது தங்கம் கண்டதான்ற பாட்டு. அது மாதிரி சூழ்நிலம் பிளந்து தங்கம் எடுத்தோம் தொட்டதல்லால் சுகம் இல்லை, பால் நிலம் புதுக்கி பயிர்களை வளர்த்தோன் பசியெல்லாம் தீர்ந்ததும் இல்லை, வாழ்வதற்கென்றே மண்ணிடை சிலர்தான் வந்தனர் கண்ணபிரானே அப்படிங்கிறார். அடுக்குகள் பலவாய் மாளிகை எழுப்பி அமைத்தவர்க்கு அங்கிடம் இல்லை, இடுக்கிலும் சந்து பொந்திலும் இருந்து இழிவதே அவர்தம் எல்லை, நடுக்குறும் வாழ்வை நடத்துவர் அவரை நாயினும் கீழென்று எண்ணி மடக்குவர், நடுக்குறும் வாழ்வை நடத்துவர் அவரை நாயினும் கீழென்றெண்ணி மடக்குவர் மட்டும் வாழ்வதுதானோ வல்விதி கண்ணபிரானே அப்படின்னு கேட்கிறார். பொதுமை காண்போம்ங்கிற கவிதையில ஐந்தாவது தொகுதியில் அதை சொல்லுகிறார். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அப்புறம் கவிதை எப்படி வரும், வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன். அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்திருந்தால் நெஞ்ச மலர் நீக்கிவிடும் ஒருவன், ஆஹா, அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்திருந்தால் நெஞ்ச மலர் நீக்கிவிடும் ஒருவன், அவனை நினைத்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். கற்றவர்க்கு கண் கொடுப்பான் அற்றவர்க்கு கை கொடுப்பான் பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன், அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை தீர்த்து வைப்பான் ஒருவன், அவன்தான் ஆறுதலை தந்தருளும் இறைவன். கல்லிருக்கும் தேரை கண்டு கருவிருக்கும் பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒரு என்ன வார்த்தையா, கல்லிருக்கும் தேரை கண்டு கருவிருக்கும் பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழிப்போர்க்கு அவனே இறைவன். இறைவன் முதலினுக்கு மேலிருப்பான் முடிவினுக்கு கீழிருப்பான் உதவிக்கு ஓடி வரும் ஒருவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். நெருப்பினில் சூடு வைத்தான் நீரினில் குளிர்ச்சி வைத்தான் கருப்பிலும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டால் அவன்தான் இறைவன். உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், ஓர் உருவமில்லா அவன்தான் இறைவன். ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். வார்த்தவர்
9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன். அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். எவையா சொல்றான், வாழையை கொண்டு வந்து வச்சானே, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின்ற குரலை, ஒப்புரவு அதிகாரத்தில் வரக்கூடிய குரலை ஆழ்ந்து படிச்சுட்டு அப்புறம் இந்த வார்த்தைக்கு வந்துச்சுன்னா கண்ணதாசன் எவ்வளோ நம்ம மலைக்க வைக்கிறான்னு தெரியும். ஆ, வாழை ஏன் மருந்தாகி தப்பா மரத்தற்றால்க்கு ஒப்புரவில் வாழையை சொல்கிறாங்கன்னா அதில் பயன்படாத பொருளே கிடையாது. அது தன்னையே கொடுத்து என்ன பார்ப்போமா, தண்டு, மட்டை, நார், இலை, பிஞ்சு, பூ, காய், கனி எல்லாருக்கும் தன்னையே கொடுத்து ஒரு கன்றையும் விட்டு விட்டு தான் அது தான் சாயும். நிலைதள்ளி குலை சாயும் முன்னே ஒரு கன்றையும் விட்டு தான் சாயும். அப்படிப்பட்ட ஏழையா இறைவன். பெரியவர் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்வார், பீப்புள்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு. வாழையும் வாழ மரம் சொல்லிட்டு என்ன சொல்வார்னா, முக்கனியில ஒரு கனி மாப்பலா வாழை, அதில் வாழை ரொம்ப வசதி. ஏன் தெரியுமா, மாம்பழத்தில் கூட கொஞ்சம் கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்து முழுசாக கிடைக்காது. பலாப்பழத்துலேயும் அது உண்டு, ரொம்ப சிரமம். ஆமாம், ஆனால் முழுசாக பயன் தருகிற ஒரு பழம் உண்டுன்னு சொன்னால் அது வாழைப்பழம். எல்லாமே பயன்படுவது. இன்னொன்று, எல்லாம் விலை அதிகம்னு வேற சொல்லுவார். வாழைப்பழம் தான் இருக்கிறதுலையே வந்து மலிவாக இருக்க, ரொம்ப மலிவானது. அது ஏழைப்பழம் வர். ஆமாம், ஏழைப்பழம் வாழ்க்கை பழம் வர. பெரியவர் பீப்புள்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு அதை சொல்கிறது. சின்னஞ்சிறு சக்கரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்மை மறந்தே இருக்கும் ஒருவன் அவனை தழுவி கொண்டால் அவன்தான் இறைவன்கிறார். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவர்க்கும் நாள் குறித்து கூட்டி செல்லும் ஒருவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவர்க்கும் நாள் குறித்து கூட்டி செல்லும் ஒருவன் அவன்தான் நாடகத்தை ஆட வைத்த இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1976 வருஷம் சேலத்தில் இந்து சமய மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு, அந்த மன்றத்தின் சார்பாக வந்து நிறைய பேச்சாளர்களை அழைத்து கொண்டு வந்து பேச வைக்கிறது எங்களுடைய வழக்கம். அப்போ வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த தாக்கத்தை நாடெங்கும் ஏற்படுத்தியிருந்தது. அப்போது எங்களுடைய மன்றத்துக்கும் வந்து திரு கண்ணதாசன் அவர்கள் பேசினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தோணியது. அதுக்காக நானும் சில நண்பர்களும் இங்கே சென்னைக்கு வந்து கவிதா ஹோட்டலில் அவரை சந்தித்தோம். நாங்கள் வரும்பொழுது அவரை சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அவரை பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு மலைப்பு களைப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் ரொம்ப சாதாரணமாக அவர் பாட்டு உட்காந்து எழுதின்னு இருந்தார். சகஜமாக அவரை பார்த்து பேச முடிஞ்சது. எங்ககிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றேன். ஏன் தெரியுமா, உங்கள் யாருக்குமே வந்து 16-17 வயசு கூட ஆகலை, நீங்கள்லாம் சேர்ந்து நான் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்காகவே எங்களுக்கு அப்போ அவ்வளோதான் வயசு, 17-18 இந்த பிராயம்தான். நான் வந்து பியூசி படித்து கொண்டிருக்கிறேன் அந்த கட்டம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எங்களுக்கு வரேன்னு அவர் சொன்னது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அதற்கு பிறகு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பிறகு சேலம் துவாரகா ஹோட்டலில் அவர் தங்கியிருந்தார். அப்போ எம்ஜிஆர் அவருக்கு வந்து அரசவை கவிஞர் விருது கொடுத்துருந்தார். அதுக்குன்னு ஒரு பெரிய சங்கிலி ஒன்று, தங்க சங்கிலி. அதை அவருடைய மகள் அநேகமாக விசாலி அவங்கள தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், கை குழந்தை. அப்போது விசாலி கழுத்தில் அந்த சங்கிலி இருந்தது. விசாலி வெளியில் விளையாடின்னு இருக்கும், நாங்கள் கூப்பிட போகும்போது விசாலி வெளியில் விளையாடின்னு இருந்தார். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே போய் அவரை பார்க்கும்பொழுது அந்த டாலரை நான் அப்படி கையில் எடுத்து பார்த்தேன். இதுதான் எனக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது, இதை வந்து இவ எடுத்து எடுத்து கழுத்தில் போட்டுப்பா,
சரி இவளுக்கும் கவிஞன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நானும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த மாலை அந்த பெண் கழுத்தில் இருந்ததுக்கான காரணத்தை சொல்லிவிட்டு என்ன எல்லாம் தயாராகிட்டிங்களா போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவரை காரில் நான் அழைத்து கொண்டு போனேன். அந்த சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைன்னு சொல்லணும். 76 இல்லை 78 கலைமகள் நாவல் போட்டியில் எனக்கு முதல் பரிசு. நான் அப்போ தான் முதலாக எழுதி பரிசு வாங்குகிறேன். அந்த புத்தகம் வந்திருக்கு, நான் அதை அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். இந்த மாதிரி அப்போ தான் அதுக்கு முன்பு வரையில் அவர் என்னை பார்த்த பார்வை வேறு, அதற்கு பிறகு அவர் என்னை பார்த்த பார்வை வேறு. அப்போ நம்ம கண்ணதாசன்லாம் நீங்கள் எழுதலாமே அப்படின்னு அவர் சொன்னார். கண்ணதாசன் எனக்கு ரொம்ப பிடித்த பத்திரிகை, அதில் வாசித்த பல கவிதைகள் எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு தடவை தான், ஆனால் நல்ல கவிதைகளுக்கு அது பசையோடு தான் இருக்கும், அதனால் தானாக வந்து பச்சைன்னு ஒட்டின்றும், பசை போட்டு ஒட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய அற்புதமான அதில் படித்த கவிதைகள், மஞ்சளோடு மஞ்சளாக மங்கைமேனி பொன்னிறம், அதை மஞ்சள் மீது கொஞ்சு என்று மனது சொல்லும் மந்திரம், தங்க வர்ண சங்கு சுற்றிய அங்கமாலை தேவையோ, எழில் அங்கம் என்று எண்ணும் போது என்னை அனலில் வாட்டும் பூவையோ, காமதேவன் விட்ட தூது கன்னிமேனி ஆனது, நடு சாமம் வந்த நேரம் போது சக்தி ஊட்டும் தேனது, இடைவிடாது பாட எண்ணும் எனது கவிதை நெஞ்சமே, இடைவிடாது பாடு பாடு இளமை இன்னும் கொஞ்சமே. இது வந்து கண்ணதாசனில் நான் படித்த கவிதை. நிறைய எனக்கு வந்து கண்ணதாசனெல்லாம் எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பெல்லாம் இருந்தது. ரொம்ப இலகுவாக பாதை போட்டு கொடுத்தார். அப்புறம் அவரோடு அந்த காரில் பயணித்த சந்தர்ப்பத்தில், அதற்கு பிறகு நான் எழுத்தாளர்னு தெரிஞ்ச உடனே சென்னை வந்தால் சந்தியுங்கள் அப்படின்னார். அதற்கு பிறகு இந்த கவிதா ஹோட்டலில் அடிக்கடி எனக்கு சந்திப்பு நிகழ்ந்தது. என்னுடைய முதல் கதை, அந்த கதையை வந்து திரைப்படத்துறையை சேர்ந்த திரு மகேந்திரன் அவர் வந்து திரைப்படமாக ஆக்கிறதுக்காக வீடு தேடி வந்து வாங்கி கொண்டார். அது ஒரு பெரிய திருப்பம் என் வாழ்க்கையில். அதனால் நான் நீங்கள் அடிக்கடி வந்து திரைப்பட தொடர்பாக பேசுறது கொள்வது அப்படிங்கிற அந்த பணிகள்லாம் இருக்கும் பொழுது, அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் நான் கவிதா ஹோட்டலுக்கு போகிறதும் கவிஞரை பார்க்குறதும் அப்போ வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் பற்றி அவர்கிட்ட பேசுறதுமாக அந்த நாட்கள் வந்து எனக்கு ரொம்ப பசுமையான நாட்கள். அதில் வந்து ஒரு தடவை அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கும் பொழுது பேனா கீழே விழுந்துருத்து அதை எடுத்து இப்படி நான் கையில் கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே இப்படி வச்சுருந்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி அழுகில் அழைத்து தலையை வருடி கொடுத்தார். அது எதற்காக செய்தார் அப்படின்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் அவரை நினைக்கும் பொழுது எனக்குள்ளே வந்துட்டு போகிற ஒரு பசுமையான எண்ணம், எனக்கு தெரிந்து வானத்தில் உயிர் பிரிந்தது ரெண்டு பேருக்கு, ஒன்று வாரியாருக்கு இன்னொன்று கண்ணதாசனுக்கு. அவர்கள் வானளவு உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத அந்த உயிர் பிரிவும் நமக்கு காட்டி கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு பல அரிய தகவல்களை நுண்மைகளை அவருக்கே உரிய அந்த அனாயாசத்தோடு சொன்ன அவருக்கு நம்முடைய வளமான கரவொலியால் நம்முடைய நன்றியை தெரிவிப்போம்.